Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து மதிய வேளையில இருந்து பின்னேரம் வரைக்கும் நான் செய்த வேலைகள் தான் vlog ஆக இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு லீவு, ஸோ அவர் வந்து என் குழந்தையை பார்த்துக்கொள்கிறார். சாக்ஷிக்கு வந்து டான்ஸ் ஆடுறது ரொம்பவே பிடிக்கும், ஸோ அவர் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறா. நான் வந்து எப்போவுமே காலையில் ஏர்லியாகவே சமைச்சிருவேன். நான் இன்றைக்கு ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதால கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ இன்றைக்கு லஞ்சுக்காக நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாமென்று இருக்கிறேன். இப்போ வந்து எனக்கு கட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து நான் ஃபாஸ்ட்டாக அந்த கட் பண்ணுற வேலையை முடிச்சிட்டுனா இருந்தால் அங்கால சமையலும் வந்து ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறதுலேயே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த சாப்பர். இது வந்து வெங்காயம் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கையால் கட் பண்ணும்போது அவ்வளவு சின்னதாக எங்களால் கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரே நிமிஷத்தில் நல்ல ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துருது. ஸோ நான் வந்து எதுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல சின்ன பீசஸாக கட் பண்ண வேண்டி இருக்குமோ அதுக்கெல்லாம் நான் இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு வந்து லஞ்சுக்காக நான் சிக்கன் தான் செய்ய போகிறேன். சிக்கனில் வந்து லைட்டாக ரோஸ்ட் மாதிரி செய்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. அதுக்காக நான் சிக்கனில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுக்கிறேன். அதிக நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வெந்ததுக்கப்புறமாக அந்த தண்ணியை மட்டும் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். இப்போ சிக்கனுக்கு தேவையான தக்காளி, அதோட வந்து நான் இன்றைக்கு இந்த கங்குன் கீரை வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதோட வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் இது மூணுமே சேர்த்து காளியாக்கறின்னு சொல்வோம் நாங்கள், அது செய்ய போகிறேன். இப்போ 5 நிமிடத்துக்கு அப்புறமாக சிக்கனை நான் இன்னொரு பிளேட்டுக்கு வேறையாக எடுத்துட்டு இந்த தண்ணீரை மட்டும் எடுத்து வைக்க போகிறேன். அப்புறம் இந்த சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணும்போதும் அதிகமாக நீங்கள் ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ அது பொரிஞ்சிட்டு இருக்கிற டைமில் நான் வந்து அந்த கிரேவியை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக பட்டை, கராம்பு, ஏலக்காய் 2 பீசஸ் சேர்த்துருக்கிறேன். அதோட நல்லா பொடியாக நறுக்கிய வெங்காயம், அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமாக இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கி கொள்கிறேன். அதோட வந்து சிக்கன் லைட்டாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து வறுத்த வரமிளகாய் தூள், கூடவே இதில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். நான் வந்து மிளகாய் தூள் 1.5 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருந்தேன். இதில் வந்து தக்காளி சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்க வேணும். அடிப்பிடிச்சு கொள்ளாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுருந்தேன். இப்போ வந்து நல்ல தொக்கு மாதிரி அது ரெடியாகி இருந்தது. இப்போ இதில் நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமாக நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இந்த கிரேவி ரெடியாகிட்டு இருக்கும் பொழுதே நான் வந்து மற்ற ஃப்ரை பண்ண வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி கொண்டிருந்தேன். இப்போ வந்து சிக்கனை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாக நாங்கள் சிக்கன் வேக வைக்கும் போது இருந்த தண்ணியில் அரைவாசியை மட்டும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட தேங்காய்ப்பால் நல்ல திக்கானது 1/2 கப் அளவுக்கு சேர்த்து உப்பு கொஞ்சமாக சேர்த்து இதை நான் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாக லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கினால் சிக்கன் ரெடி ஆகிரும். அடுத்தது வந்து நான் மஞ்சள் நெய்ச்சோறுக்காக தாளித்து கொள்கிறேன். 1 மேசைக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமாக வெங்காயம், கருவாப்பட்டை, ஏலக்காய், கூடவே வந்து லெமன் கிராஸ் 2 துண்டு சேர்த்துருக்கிறேன், கருவேப்பிள்ளை இதெல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கொள்ளலாம். இதில் நீங்கள் ரம்பை இலை இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். என்கிட்ட ரம்பை இலை இல்லாததால் நான் சேர்த்துக்கொள்ளலை. இப்போ இதில் வந்து அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக சிக்கன் வேக வச்சு அந்த தண்ணீரையும் சேர்த்துக்கொள்கிறேன். இது நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கூடவே அரிசிக்கு தேவையான அளவுக்கு
தண்ணீர் வச்சதுக்கு அப்புறமாக ரைஸ் குக்கரை க்ளோஸ் பண்ணி குக்காக விட்டுறலாம். இப்போ காளியா கறிக்கு கத்தரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக பட்டை, ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், கடுகு, அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் உண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கி கொள்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதோட கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மாத்திரம் சேர்த்திருந்தேன், மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு. அதை சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து வேக வச்சு எடுத்தால் காளியா கறி ரெடி ஆகிரும். லாஸ்டில் கங்கூன் கீரை ஸ்டர் ஃப்ரை செய்கிறேன். இதுக்காக எண்ணெயில் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமாக கொஞ்சம் மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள் சேர்த்து வதக்கி, கூடவே கொஞ்சம் தக்காளி உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசியும் வரைக்கும் வேக விட்டதுக்கு அப்புறம் மாசி சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கங்கூன் கீரையை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்தமாக இருந்தால் இதுவும் ரெடி ஆகிரும். அதோட வந்து ரைஸுமே வந்து நல்லா குக்காகி வந்திருந்தது, வாசனை வந்து அவ்வளவு சூப்பராக இருந்தது. இப்போ இந்த கீரையை வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் சுவையான கங்கூன் கீரை ஸ்டர் ஃப்ரையும் ரெடி ஆகியாச்சு. இப்போ நான் குக்கிங் ஆகிட்டு இருக்கும் பொழுதே சைட் பை சைட் கிளீனிங்கையும் முடிச்சிட்டமா இருந்தால் ஈஸியாக வேலை எல்லாமே முடிஞ்சிடும். இந்த ரெசிபீஸ் எல்லாமே டீட்டெயிலாக என்னுடைய டிலிஷியஸ் என்ற குக்கிங் சேனலில் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு கீழேயே அது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ சமையல் வந்து வேகமாகவே முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறமாக கிளீனிங் வேலை தான் இருக்குது. ஸ்டவ், அப்புறமாக அந்த ஸ்டவ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவர், இதை வந்து கண்டிப்பாக நான் ஒவ்வொரு தடவை சமைக்கும் போதும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்போ கிச்சன் பார்க்குறதுக்கு எப்போவுமே நல்ல பளிச்சென்று க்ளீனாக வந்து இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நாங்கள் உடனே உடனே முடிச்சிட்டமா இருந்தால் எங்களுக்கு கிச்சனும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், வேலையும் ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். அதோட எனக்கு பாத்திரங்கள் கழுவ வேண்டி இருந்தது, அதையும் நான் உடனே செய்து வச்சிட்டேன். அப்புறமாக கிச்சனையும் கூட்டி விட்டுட்டமா இருந்தால் அன்றைக்கான லஞ்ச் வேலை எல்லாமே எனக்கு முடிஞ்சிடும். இன்றைக்கு வந்து லீவ்ன்றதால நான் லஞ்ச் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்திருந்தேன், அதோட வந்து சிம்பிளாகவும் செய்திருந்தேன். எல்லோ ரைஸ், அப்புறமாக சிக்கன், இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். அதோட வந்து நான் செய்திருந்த சிக்கனும் அதிகளவான மசாலா எதுவும் சேர்க்காமல் நல்ல காரசாரமாக சுவையாக இருந்தது. லஞ்ச் ரொம்பவே சுவையாக இருந்தது. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டீ டைமுக்கு அப்புறமாக எனக்கு கொஞ்சம் கிச்சன் கிளீனிங் வேலைகள் இருந்தது, அதை செய்யலாமென்று வந்திருந்தேன். அதோட அமேசானில் இருந்து நான் 2 பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னுடைய கிச்சனில் கொஞ்சம் இடத்தை சர்வ் பண்ணுறதுக்காக, அவன் வைக்கிறதுக்காக ஒரு டேபிள் வாங்கியிருந்தேன். இதை வந்து வீட்டிலையே ஃபிக்ஸ் பண்ணலாமென்னு நினச்சேன், ஆனால் வந்து எலக்ட்ரிக் ட்ரில்லர் இல்லாததால் அதை எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியலை. அதால் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அவன் வந்து நான் கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருக்கிறேன், அதால் வந்து எனக்கு இட வசதி கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்தது. அதோட கிச்சனும் வந்து நிறைய பொருட்கள் இருக்கிற மாதிரியும் இருந்தது. ஸோ கிச்சனில் வந்து கொஞ்சம் இடத்தை சர்வ் பண்ணுறதுக்காக இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து அமேசானில் 100 திரம்ஸுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுலேயே ஃபிக்ஸிங் சார்ஜோடு இருந்தது. ஆனால் நான் வந்து வெளியிலிருந்து ஆளை கூப்பிட்டதால் ஒரு 50 திரம்ஸ் கொடுத்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ணினேன். ஆனால் அமேசானில் எடுக்கிறதாக இருந்தால் 70 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நான் பாத்திரங்கள் எல்லாமே அடுக்கி வைக்கிறதுக்காக ஒரு ட்ரக் எடுத்திருந்தேன். இது வந்து 30 திரம்ஸுக்கு நான் எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா பாத்திரத்தையுமே ஒரே ட்ரக்கில் அடுக்கி வச்சிட்ட மாதிரி தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதோட கிச்சனும் வந்து பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ஃபிக்ஸிங் எல்லாமே ரொம்பவே ஈஸி. ஸோ நாங்களே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இதுவும் வந்து குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டீலில் செய்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் இல்லாத மாதிரி இருந்தாலும் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கும் பொழுது அது தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. அதோடு நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதோடு வந்து நாங்கள் ஒரே சைடுக்கும் இந்த கம்பிகளை பொருத்தி ஒரே சைடுக்குமாகவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ அந்த ஃபிக்ஸிங் வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமாக நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் கழுவி விடலாம்னு இருந்தேன். ஸோ வந்து பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ட்ரொலியில் நான் எடுத்து வெளியில் வச்சதுக்கு அப்புறம்தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதோடு இந்த டேபிள் வந்து நான் என்னுடைய குக்கிங் சேனலுக்கு ரெசிபீஸ் எல்லாமே குக் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஸ்டவ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி கொண்டிருந்தேன். இதுவுமே வந்து கொஞ்சம் இடத்த பிடிக்கிற மாதிரி இருந்ததால் இதை வந்து வெளியில் வச்சுட்டு நான் கொஞ்சம் சின்ன சைஸ் மேசையாக உள்ளே வைக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதுக்காகத்தான் இப்போ க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதோடு வந்து கரப்பான் பூச்சியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததால் அதுக்கும் வந்து நான் பெஸ்ட் கண்ட்ரோலில் இருந்து இந்த மாதிரி ஒரு டியூப் ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். அதையும் இப்போ வைக்க வேணும். ஃப்ரிட்ஜை வந்து இந்த சைடுக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் அவன் டேபிளை நான் அந்த சைடில் வைக்கலாமண்டு வச்சு பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து அவ்வளவு கன்வீனியண்ட்டாக இல்லை. அதனால் திரும்பவும் நான் வந்து மாற்றி வச்சுட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜ் இருந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி விட்டு அதோட வந்து அடியில் வந்து என் மகள் வந்து நிறைய டாய்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருவா. ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறமாக கிச்சனில் அந்த சுவர்களையும் கொஞ்சம் லைட்டாக துடைச்சி விட்டேன். அதுலேயும் கொஞ்சம் அழுக்குகள் இருந்த மாதிரி இருந்தது. பெரிய டேபிளை வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் நான் உள்ளே எடுத்து வச்சேன். அதுலேயும் வந்து என் ஸ்டவ்வையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். நான் எப்போவுமே கிச்சனை அடிக்கடி மொப் பண்ணுவேன். ஆனால் வந்து தண்ணி ஊற்றி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணியும் விடுவேன். அப்போ வந்து கிச்சன் க்ளீனாக இருக்கும். அதோடு இந்த மாதிரி சுவர் எல்லாமே ஃபுல்லாக வைட்டில் இருக்கிறதால அழுக்குப்பட்டால் சீக்கிரமாகவே தெரியும். அதனால் வந்து அடிக்கடி இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணியும் விடுவேன். அதோட வந்து ஒட்டரையும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. என்னென்னா இப்போ சாண்ட் ஸ்ட்ரோம், அதோட வீட்டில் நாங்கள் சாம்பிராணி இதெல்லாமே காட்டுறதால சீக்கிரமாகவே ஒட்டரை வந்து வந்துடுது. அதனால் அடிக்கடி அதையும் க்ளீன் பண்ணி விட வேணும். என்னோட ஒட்டரை வீட்டில் இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அவன் இதில் இருக்கிறதால எனக்கு எவ்வளவு இடத்தை அது பிடிச்சிருந்ததுண்டு. ஸோ பெரிய சமையல்கள் அல்லது நாங்கள் நிறைய ரெசிபி செய்கிறோம் அந்த மாதிரியேண்டா எனக்கு கொஞ்சம் கவுண்டர் டாப்பில் இடம் இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து நான் பெஸ்ட் கண்ட்ரோலில் இருந்து ஆர்டர் பண்ணின அந்த கோக்ரோச்சுக்கான மருந்து. இதை வந்து அங்கங்கே நாங்கள் வச்சு விட்டுட்டோமா இருந்தால் அதை வந்து சாப்பிட்டு அந்த கோக்ரோச் வந்து இறந்து போயிருமென்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த டியூப்பில் இருந்த எல்லாத்தையுமே வந்து எங்கெல்லாம் கோக்ரோச் வருதோ அந்த இடத்துலலாம் என் ஹஸ்பண்ட் வச்சுட்டு இருந்தார். இப்போ அவனையும் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமாக டேபிளுக்கு மாற்றியாச்சு. எனக்கு வந்து இந்த டேபிள் ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. இதில் அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த அவன் இருந்த இடத்தையும் வந்து நான் நல்லா துடைச்சி க்ளீன் பண்ணி அதை வந்து செட் பண்ண வேணும். அதுக்காகவும் நான் கொஞ்சம் பொருட்கள் அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபைனலி நான் இதை இப்படி தான் செட் பண்ணியிருக்கிறேன். இதிலேயே வந்து ஃப்ரூட் பாஸ்கெட், அதோட என்னுடைய பிரெட் டோஸ்டர், அப்புறமாக என்னோட ஜூஸர் எல்லாத்தையுமே நான் இதிலேயே வச்சுருக்கிறேன். ஸோ நிறைய இடம் வந்து எனக்கு சர்வ் ஆகி இருந்தது.
பாத்திரங்கள் எல்லாமே அடுக்கி வைக்கிறதுக்காக இந்த ஹோல்டரையுமே வந்து நான் இந்த ஸ்டவ்வுக்கு கீழேயே வைக்கிறேன். அப்போ எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நிறைய பாத்திரங்களை வைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ரெண்டு சைடுமே நாங்கள் பேலன்ஸாக அந்த வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும் பொழுது அது வந்து ஸ்டடியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த இடம் வந்து எவ்வளவு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் சமைக்கிறதுக்கு என் வலது கை பக்கமே உப்பு கல் ஜாடி, அதோட உப்புத்தூள், எண்ணெய் இது எல்லாத்தையுமே ஒரு இந்த மாதிரி ஒரு பேம்பு ட்ரேயில் நான் அடுக்கி வைக்கிறேன். அப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட வந்து உப்பு எப்போவுமே நாங்கள் சமைக்கிற இடத்துல வலது கைக்கு பக்கத்தில் வச்சுக்கொள்வது ரொம்பவே நல்லது. கவுண்டர் டாப் இப்போதைக்கு வந்து நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வாங்கியிருக்கிறேன், அதை எப்படி செட் பண்ணுறேன்னு நான் அடுத்த வ்ளாக்ல டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோட வந்து இந்த வ்ளாக் முடியுது. இது ரொம்பவே பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் SL தமிழ் மாம் டுபாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் புதிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.